டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ எல்லாமே ஒருத்தர் தான், அது கண்டிப்பா தலைவர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ திரும்பவும் ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம தலைவர் ரஜினிகாந்த் நடிப்புல ஜெயிலர் திரைப்படம் செம்மையா வெளியாயிருக்கு. சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல நெல்சன் திலீப் குமார் இயக்குன இந்த திரைப்படம் அனிருத் மியூசிக்ல பட்டைய கிளப்புற மாதிரி வெளியாகிருக்கு. இந்த படத்துல தலைவருடைய ஆக்ஷன் ஆகட்டும், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும், சென்டிமெண்ட் ஆகட்டும், எல்லாமே செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு முதல் நாள் முதல் ஷோ பார்த்த ரசிகர்கள் எல்லாமே வந்து ஒன்னு போல கமெண்ட் கொடுத்திருக்காங்க. குறிப்பா 6-60 வரைக்கும் எல்லாமே ரஜினி ஃபேன்ஸ் தாங்க, எல்லாருமே தலைவர் ஃபேன்ஸ் தான், நம்ம எல்லாருமே தலைவருக்காகவே தலைவர் படத்தை பார்ப்போம். ரீசன் என்னன்னா, தலைவர் படத்துல மட்டும்தான் எல்லா ஏஜ் கேட்டகரிக்கான விஷயங்களுமே இருக்கும். ஒரு படத்தை வந்து எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க முடியும், கொண்டாட முடியும் அப்படின்னா டெஃபினட்டா தலைமுறைகள் தாண்டி தலைவர் படம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம எல்லா விதமான ரசிகர்களுமே வந்து இந்த படத்தை பார்த்து கொண்டாடிட்டு வராங்க, செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஆனாலும் ஒரு படத்துடைய வெற்றி அப்படிங்கிறது ஃபேன்ஸ் செலிபிரேட் பண்றது மட்டும் இல்ல, வசூல் ரீதியா பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறது சில வருஷங்களுக்கு பிறகு அவங்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கு, ஓவர்சீஸ் எல்லா ஏரியாலையும் தலைவர் தான் வந்து மாஸ் பண்ணிருக்காரு. டே ஒன் ஹையஸ்ட் எவர் ஓபனிங் தமிழ் படமா ஜெயிலர் படம் வந்து மாறி இருக்கு. குறிப்பா ஜெயிலர் படத்துடைய வேர்ல்ட் வைட் கிராஸ் மட்டும் 90+ crore. இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஹையஸ்ட் டே ஒன் ஓபனர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தமிழ் படத்துக்கு. இதுக்கு முன்னாடி அப்ப ரெண்டு படம் இதுல இருக்கா, யார் பாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, அந்த முதல் ரெண்டு இடத்தையும் வேற யாரும் பிரேக் பண்ணல, அதுவும் தலைவர் தான். 2.0 தான் வந்துட்டு முதல் இடத்துல இருக்கு, கபாலி வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு. ஸோ மூணாவது இடத்துல ஜெயிலர் படம் வந்து மாஸ் காட்டிட்டு இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, நீங்க தலைவர் ஃபேனா, அண்ட் படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல அப்டேட்ஸ்க்கு சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெல்சன் சார் வந்து என்னென்னா, நம்மளை சும்மா ஏதோ கும்பல் இல்லை அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டார், அதுக்கு 100% எனக்கு தெரியும். ரஜினி சார் படம் எல்லாமே ஒரு சின்ன சீனாக இருந்தாலும் அது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க. சரி, நமக்கு என்னவா இருக்கும், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு ஃபஸ்ட்டு சொல்லுவார், இதுதான் பண்ணுங்கள். நான் எப்பயுமே கொஞ்சம் ஆர்வம் கொள்ளாரன், ஃபஸ்ட்டு அவர் சொன்னதை பண்ண மாட்டேன், எனக்காக ஒன்று வரும்ல அதை பண்ணுவேன். அதை பண்ணிட்டு ஏங்க முன்னாடி நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பண்ணதை பண்ணுங்கள், அதே பண்ணுவேன். ஐயோ என்னப்பா அது கத்தி பட்டுடுச்சா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதான் அப்படின்பாரு. ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதான், கத்தி வைக்கும்போது குத்திக்கிட்டியா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்க. ஆனால் சார்கிட்ட தன்னை மீறி ஒரு விஷயம் சொன்னது, அங்கே நடந்த விஷயம்தான்.